சாஸ்திரம் சொன்ன வழிமுறைகள். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கேள்வி, வழக்கமாக வந்து நிகழ்ச்சியை பாராட்டியும் நிகழ்ச்சிக்கு வந்து நன்றி சொல்லியும் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கீங்க, நிறைய மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுடைய மனசால் வரக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் அந்த இமெயில்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நன்றி சொல்கிறதோட இந்த மாதிரியான கடிதங்கள் எழுதுறவங்க அல்லது ஃபோன் மூலமாக கேட்குறவங்க அல்லது சந்தேகங்களை வந்து தெளிவான வகையில் எங்களுக்கு எழுதி இமெயில் அனுப்புகிறவங்க இவங்க எல்லோருக்குமே நாங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறதோடு பிரார்த்தனை பண்ணவும் கடமைப்பட்டிருக்கிறேங்க. அந்த வகையில் வந்து யதார்த்தமாகவும் நையாண்டியாகவும் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று கேட்டிருக்கீங்க. அதாவது ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்பினா நம்ம நினச்சதெல்லாம் நடத்தி காட்ட முடியுமா, அதாவது ஆன்மீகத்தை நம்பினா நம்ம நினச்சதெல்லாம் அடைய முடியுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஆன்மீகத்தை நம்பினவங்க வந்து நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லலை, ஆனால் ஆன்மீகத்தை நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு விதித்ததெல்லாம் நடக்கும். விதித்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத விட உங்களுக்குன்னு விதித்ததெல்லாம் நடக்கும்ங்கிற விஷயத்தை நான் வந்து இந்த நேரத்தில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேங்க. விதித்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஜனனமாகும் பொழுது உங்களுக்குன்னு என்ன என்ன யோக பாக்கியங்கள் விதிக்கப்பட்டிருக்குதோ அந்த விதிக்கப்பட்ட யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தகுதியை இந்த ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் ஆழமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லோருமே நல்லது நடக்கணும், நல்ல நேரம் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி நல்லது நடக்கும் பொழுது இன்னும் அதிகபட்சமான நல்லது நடக்கணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது இயல்பாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செஞ்சும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. எனது 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த நியாயமான ஆன்மீக தத்துவத்தை பணிவோடும் துணிவோடும் பதிவு செய்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பாக்கியவான்களாகிய உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் கிடைப்பதோடு அனைத்து மத கடவுள்களின் ஆசீர்வாதத்தால் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி.